கடந்த 3 ஆண்டுகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இதுகுறித்து அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் 3 ஆண்டு ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து சொன்னதை ஏதாவது செய்தாரா? நீட் தேர்வு ரத்து செய்தாரா? ஒரு கையெழுத்து ரத்து செய்ய சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதை யார்கிட்ட போய் கொடுக்க போறாரு? பாண்டியராஜன் கிட்ட கொடுப்பாங்க. 50 லட்சம் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க, எங்க போய் கொடுக்க போறாங்க? ஒரு கையெழுத்துல காலிமணி சொல்லி போட்டு ஓட்டு வாங்கி 50 லட்சம் கையெழுத்து வாங்கி பத்திரம் வச்சிருக்காங்க. ஊர் ஊருக்கு போய் பெட்டியை வச்சு குறைகளை போட சொன்னாங்க. அந்த குறைகளை எதையாவது பெட்டி எங்க இருக்கு? இப்ப பெட்டி நாங்கள் தேடுறோம், எங்க இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் பெட்டி வச்சாங்க. மக்களை வந்து ஈஸியா வந்து பொய்ய சொல்லி, மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு பொய்களை சொல்லி, எல்லாரும் கடனை போய் நகையில போய் அடவைங்க. நாங்கள் திமுக தலைவர் முதலமைச்சராக வச்சுருவாங்க, கடலை போற அத்து பணம் பண்ண போற சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க. அதை நம்பி நகையை அடவை வச்சு போட்டு நகையெல்லாம் ஏலத்துக்கு போனதான் மிச்சம். நீங்க நகை திருப்ப முடிச்சா அதுலேயும் பார்த்து விதிவிலக்கு வச்சாங்க. 1000 பேர் நகை கடை வாங்கினாங்கன்னா அதில் 50 பேர் தான் வந்துச்சு. இப்படி எல்லாம் சொல்லி மக்களை குழப்பி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற திமுக செய்ய சொல்லாதெல்லாம் செஞ்சாங்க. 2000 மினி கிளினிக்கில் எடப்பாடியார் கிராமங்கள் தோறும் திறந்து வச்சாரு. நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 68 இடங்களில் நான் மினி கிளினிக்கே திறந்து வச்சேன். ஒரே நேரத்தில் 2000 மினி கிளினிக்கு முடியாச்சு. ஒரே நேரத்தில் தாலி தங்கத்தை நிப்பாட்டியாச்சு. ஒரே கையெழுத்துல திருமண உதவி திட்டத்தை நிப்பாட்டியாச்சு. அடுத்து ஒரே கையெழுத்துல ஒவ்வொரு கையெழுத்துலயும் ஒவ்வொருத்தருத்தையும் நிப்பாட்டினாரு. மடிக்கண்ணி நிப்பாட்டியாச்சு. இப்படி கையெழுத்து போனது பூரா அம்மாவுடைய ஆட்சியிலே, புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியார் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை பூரா நிறுத்தது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனையை ஒழிய, ஏழை மக்களுக்காக, இல்லாத மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, படைப்பாளி மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, வியாபார மக்களுக்காக, தொழிலாளி மக்களுக்காக, ஆட்டோ ஓட்டுக்காக, ரிக்ஷா ஓட்டுக்காக, உழைப்பாளிக்காக, தொழிலாளிக்காக எந்த திட்டத்தையும் இந்த ஆட்சியில் செய்யப்படவில்லை.